கங்கை கரை போகும் பரதேசினி நேற்று வரைக்கும் சுகவாசி. இது புரட்சி தலைவர் பாட்டு. ஆனால் இந்த பாட்டு பாடினா அவங்களுக்கு புரியாது, இந்த இந்தி தெரியாத கேங்குக்கு ஒரு பாட்டு போடணுமே. பழ்தேசி பழ்தேசி ஜானா நஹீ ஜானா நஹீ முஜே சோடுக்கே முஜே சோடுக்கே பர்தேசி மே. சாரிடா அப்படியே ஃப்ளோவில் போயிட்டேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணுன்னா வேகமாக தொடரா. பரதேசி பரதேசி, அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த பரதேசிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன் தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு போய் இருக்கக்கூடிய நபரை பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் யாரோ கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன அப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் அவர் இந்தியரா இல்லையா அப்படிங்கிறதே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. வேறு யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவருக்கு இந்திய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேஸ் இருக்குது. எப்படிப்பா அதை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த நபர் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் லண்டனில் இவருக்கு வந்து யூகே சிட்டிசன்ஷிப் இருக்குது, பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஆகையினால இங்கே வந்து இவரோட சிட்டிசன்ஷிப் ரத்து செய்ய வேண்டும், ஆகையினால எம்பி பதவி இவருக்கு பறிப்போகணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபர் ஒன்று இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நாடோட சிட்டிசனாக இருக்கலாம், அவர் வந்து இங்கே டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே சட்டம். ஸோ இவருக்கு அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது, தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகையினால இவர் சிட்டிசன்ஷிப்பை விட்டு தூக்கணும், சிட்டிசன் இல்லைனா எம்பி கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ டெஸ்பிரேஷனால், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுனால இப்போ வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்போ ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், அதை மற்ற ஆட்கள் முன்னாடி அதை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம், அதை வந்து நம்ம வந்து ஒரு டிக்னிஃபைடாக மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் இந்த நபர் இந்தியாவில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்கனாமிக்கலி பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கும், பொருளாதார வளர்ச்சிங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஜிஎஸ்டியோட மந்த்லி கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2.1 லட்சம் கோடி ஹையஸ்ட்டு, அதாவது இந்த ரீசெண்ட் காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டு அந்நிய செலாவணி இருக்குது பார்த்தீங்களா, அது ஹையஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது, 659 பில்லியன் டாலர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம், 59, அது பயங்கரமான ஒரு சாலிடான ரேஷியோ. அதுபோல் ஏற்றுமதி 780 பில்லியன் டாலர்ஸ். அப்போ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் 4.2 மில்லியன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெஃப் பெசோஸில் ஆரம்பித்து எலான் மஸ்க் வரைக்கும் எல்லாரும் இந்தியாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இந்தியாவை நோக்கி பாருங்க. இப்போ ஹெச்பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வருது, அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட திமுக ட்ரை பண்ணிச்சுங்கிறது வேறு விஷயமா இருந்தால் கூட இந்தியா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. சைனாவை பீட் பண்ணுறோமா? இல்லை, இது வரைக்கும் இல்லை, ஆனால் அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். சைனாவில் பல பிரச்சனைகள் இருக்குது, அது டெமோக்ரஸி கிடையாது. இங்கே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம இவ்வளோ சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இவர் வெளிநாட்டில் போய் பேசியிருக்கக்கூடிய பேச்சு ரெண்டு விஷயத்தை காட்டுது. ஒன்று, இவரோட வந்து ஒரு டெஸ்பிரேஷன், எப்படியாவது இங்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கி, மோடிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி, அதன் மூலமாக தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பி நான் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அறியாமை. அதாவதுங்க, ஒரு லீடரை ஒரு தடவை லான்ச் பண்ணலாம், ரெண்டு தடவை லான்ச் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறனால அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் 4 தடவை தோத்தாலும் 5வது படம் ஹிட்டாகி அப்படியே பொழைச்சி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணலாம், 9000 தடவை இவரை லான்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபெயிலியர். இப்போ கூட 99 சீட்டு வாங்கி, அதாவதுங்க எல்லா வித்தையும் கற்று வச்சிருக்காமல் ஒரு பெல்ட்டு போட்டிருக்கான், ஒன்றுமே தெரியாதவன் 3 பெல்ட்டு போட்டிருக்கா, ராகவா நீ ஒரு பரோட்டா மாஸ்டர்ங்கிறது எனக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்களே இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தோல்வியை வச்சு வெளியில் போய் இவங்க ரொம்ப கௌரவமாக மாறுதட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று வந்து அறியாமை, இன்னொன்று வந்து வைத்தெரிச்சல். ஸோ இந்த அறியாமையின் வெளிப்பாடு எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். வெளியே போய் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்கார். அதாவதுங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர். இந்த சாம் பிட்ரோடா தான் எலெக்ஷன் டைமில் வாயை விட்டு காங்கிரஸை விட்டு தூக்கி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பி இவங்க சேர்ந்துருக்காங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்கள், இங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா அங்கே சாம் பிட்ரோடா. ஸோ அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தியின் கூட்டம், இவர் வெளிநாட்டுக்கு போனார்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம் பிட்ரோடா வச்சு அவங்க ஆதரவாளர்கள்லாம் கூட்டி உட்கார வச்சு இவர் ஒரு பெரிய லீடர் மாதிரி அதை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் சட்டியில் இருந்தால் தாங்க அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறதெல்லாமே ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இவர் முதலாக பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்தி இம்போசிஷன். அவர் என்ன சொன்னார்னா, தெலுங்கு அப்படிங்கிற ஒரு அது ஒரு பாஷை மட்டும் கிடையாதுங்க, அதில் கலாச்சாரம் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, இந்த ஈன வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் ஹிந்தி இம்போசிஷன் கொண்டு வந்தது யார்
அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூணு தடவை ரெடி பண்ணியிருக்காங்க. 1968 அப்போ இந்திரா காந்தி, 1986 அப்போ இவங்க அப்பா ராஜீவ் காந்தி, இப்போது நியூ எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோடிஜி அவர்கள். இதற்கு முன்னாடி வைடு கன்சல்டேஷன் நடந்தது. இந்த மூணு எஜுகேஷன் பாலிசிலையும், அதாவது கல்விக் கொள்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மூணு கல்விக் கொள்கையிலையும் 1968 இந்திரா காந்தி அவங்க இருக்கும்போதும் சரி, ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான உங்களுக்கு ஆவணங்களையும் நான் காட்டுறேன். இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ஹிந்தியை ப்ரமோட் பண்ணணும், ஹிந்தியை புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பாலிசியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அதோட புக்ஸ் எல்லாத்தையும் அவங்கவுங்க மதர் டங்கில் கொண்டு வரணும், அவங்கவுங்க தாய்மொழியில் கொண்டு வரணும், தாய்மொழி வழி கல்வி இருக்கணும். அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும்னா, உங்கள் தாய்மொழி என்னவோ அப்படி இருக்கணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க அங்கே அந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டரிங் ஸ்டேட்ஸு அங்கேருந்து வந்திருப்பாங்க, அதாவது கேரளாவிலேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு மூணாவது லாங்குவேஜ் மலையாளம் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஹொசூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்னடம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே திருத்தி எப்படி கொண்டு வர பார்க்குறாங்கன்னா, பாருங்கள் ஹிந்தி இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார். வெளிநாட்டில் போய் பேசும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் தெரிஞ்சு பேசணும். ஹிந்தி இம்போசிஷன் பண்ணது நீங்கள், உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி. ஆனால் நீங்கள் இங்கே என்ன சித்தரிக்க விரும்புகிறீங்க, மோடி அவர்கள் ஹிந்தி இம்போசிஷன் பண்ணுறார், அவரே குஜராத்திங்க, அவர் எங்க ஹிந்தி இம்போசிஷன் பண்ணுவார். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய வேடிக்கையான விஷயம். இவர் பேசும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹலோ அந்த குரங்கு மாமா என்ன வில, அது கண்ணாடி சார் அப்படிங்கிற மாதிரி சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு அவர் வந்து தெரியாமல் மைண்ட் வாய்ஸ்னு வெளியே பேசிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது இவர் பண்ணக்கூடிய பெரிய பிளண்டர். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ஒன்றியம் ஒன்றியம்னு இவங்க பேசுகிறாங்களோ இதெல்லாமே ஒரு குவார்டினேட்டட் பிளான் தான். இப்போ அவர் எங்கே என்ன போய் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாங்கிறது இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அவர் அந்த யூனியனுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படி அமெரிக்கா ஃபார்ம் ஆச்சோ, எப்படி அமெரிக்கா ஒரு ஃபெடரேஷனோ, அந்த மாதிரி தான் இந்தியா அப்படிங்கிற பாணியில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கார். இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவுன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் புக்கை எப்படி காட்டுறீங்க பார்த்தீங்களா, என்னைக்காவது அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிங்கப்பா அப்படின்னு அவருக்கு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அது மட்டும் கிடையாது, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் என்ன டிபேட்ஸ் நடந்தது, அப்போ பிஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் படிக்கணும். இதெல்லாம் படிக்காமல் யாரோ எழுதி கொடுத்ததை துண்டிச்சீட்டா என்னன்னு தெரியல, நம்மளாலாம் துண்டிச்சீட்டுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இவர் எதில் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பூரா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த கான்ஸ்டியூஷன் இவர் ஏன் படிக்க மாட்டேங்கிறான்னு இது வரைக்கும் நமக்கு புரியல. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு நிறைய அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ப்ராப்பர் அட்வொகேட்ஸாக இருப்பாங்க, சிலவங்க இந்த உப்மா கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இவங்களும் சும்மா ஃபேக்காக இருப்பாங்க. ஏன்னா அந்த புக்கெல்லாம் இவ்வளோ வச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அது வெறும் அட்டை மட்டும் தான் இருக்கும். ஸோ இவர் உண்மையிலேயே கான்ஸ்டியூஷனை கொண்டு போகிறாரா, இல்லை வெறும் அட்டையை மட்டும் தான் தூக்கிட்டு சுற்றுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட ஃபெடரேஷன், அதாவது யூஎஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு, இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. யூஎஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 மாகாணங்கள் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எபா நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது, நேஷனுக்கு தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ரைட் டு செசீடும் இருக்குது, அதாவது அந்த அந்த நாட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான உரிமை இருக்குது. இந்தியாவில் இது எதுவுமே கிடையாது. இந்தியா எப்படி தெரியுமா உருவாச்சு, இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகி அதுக்கப்புறமா ஸ்டேட்ஸ் உருவாச்சு. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து பிரித்தாங்க, சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், இது வந்து இயர் 2000 வந்து இவங்க தனியாக ஸ்டேட்ஸாக பிரித்தாங்க யூபியிலேருந்து. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்தியா இஸ் அன் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா அப்படிங்கிற நாடு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்றைக்குமே ஒழிக்க முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நினச்சா அதுலேருந்து வெளியவே போக முடியாது. இன்ஃபேக்ட் பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருபாரி யூனியன் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து வேறு நாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அது தவறு, பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஏரியா கூட அவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய நம்ம அரசியலமைப்பு சட்டமும் நம்மளோட நாடு உருவான சரித்திரமும். ஸோ அவங்க உருவானது எப்படின்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. நாம் அப்படி கிடையாது, நாடு உருவாச்சு, நாட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்கு வேண்டி இந்த மாதிரி மாகாணங்களை, இந்த மாநிலங்களை பிரித்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று நடந்தது இப்போ ரீசெண்டாக. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, இந்தியாங்கிறது ஒரு நாடு எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு முக்கியம். அந்த 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்க்ளேவ்ஸ், அதாவது சின்ன நிலப்பரப்புகள்,
பங்களாதேஷ்ல இந்தியாக்குள்ளே இருக்கும், இந்தியா அது பங்களாதேஷ்குள்ளே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பாக்கெட்ஸ் இருந்தால் அது அந்த நாட்டுக்கும் யூஸ் இல்லை, இந்த நாட்டுக்கும் யூஸ் இல்லை. அப்போ ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படி சின்ன நிலங்களையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும். அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான விஷயம். இவர் இஷ்டத்துக்கு அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியாமல் ஏதோ அங்கே போய் பேசணுமே, இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம என்ன சொன்னாலும் கைத்தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கே, ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் இருக்கே அப்படின்னு பேசுகிறது தான் நமக்கு புரியுது. அடுத்தது மூணாவது விஷயம், இவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை, நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தெரியாது அப்படிங்கிறது சிறந்த உதாரணம் இது தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் பார்த்தீங்கன்னா அபய் முத்ரா இருக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா யாரும் பயந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இஸ்லாம் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறீங்களா? அப்போ இஸ்லாமுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறீங்களா? இஸ்லாமில் ஏது அபய முத்ரா? இந்த கேள்வி மக்கள் கேட்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவதுங்க, இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியோட அந்த அதே சேம் டெக்னிக்கை தான் இப்போ டிஎம்கே இங்கே ஃபாலோ பண்ணுது. மைனாரிட்டிக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உள்ள டீப் இன்சைட் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் இல்லை. இதே ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போய் என்ன பேசியிருக்காருன்னா, ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை பற்றி பேசியிருக்காரு. நியாயமாக கேட்கணும் அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்களோட கொலைக்கு அப்புறம் என்ன நடந்தது? சிக் போகிறோம் நடந்ததா இல்லையா? எத்தனை ஆன்டி சிக் ரைட்ஸ் இங்கே நடந்தது? எத்தனை சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க? இதோட கணக்கு எடுக்க தெரியுமா உங்களுக்கு? ஜெகதீஷ் டைட்லரோட கதையை பற்றி நம்ம பேசலாமா? ஸோ ஆகையினால இவங்கெல்லாம் ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை பற்றி பேசவே கூடாது. ஒரு பெரிய மரம் வீழும்போது கீழே இந்த நிலம் ஆடத்தான் செய்யும்னு ராஜீவ்காந்தி சொன்னார். எப்போ? இந்த ஆன்டி சிக் ரைட்ஸ் நடக்கும்போது. அதில் எத்தனை காங்கிரஸ் ஆட்கள் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ நீங்களாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. அடுத்தது நாலாவது விஷயம், இவர் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆர்எஸ்எஸ்லேயும் பிஜேபிக்காரங்களும் பெருசாக பெண்களுக்கு வந்து இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு. இதே மாதிரி தான் இங்கே துரைமுருகன் ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாருனா, 50% இந்த எம்பி எம்எல்ஏஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு அவர் வலியுறுத்துறாராம் மத்திய அரசுக்கு. இவங்க 34 மினிஸ்டர் இருக்காங்களே, அதில் ரெண்டே ரெண்டு பெண்கள் தான். ஒன்று கைல்வெளி செல்வராஜ் அவர்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கீதா ஜீவன் அவர்கள். ரெண்டே ரெண்டு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க 34 பேரில். நீங்களாம் ரிசர்வேஷனை பற்றி பேசலாமா? இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் பேசிட்டார். இங்கே மக்கள் இவருக்கு சரியான பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று வேணாங்க, இந்தியாவில் வந்து முதல் குடிமகன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸும் இந்த நேம் ஆஃப் த பிரசிடென்ட் தான் சைன் ஆகும். அப்போ பிரசிடென்ட் தான் டாப் மோஸ்ட். அந்த பிரசிடென்ட் யாரை கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, ஒரு பழங்குடியினரை கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு பெண்மணியை வச்சு அவங்களுக்கு ஃபுல் பவரை கொடுத்து அவங்களுக்கு கீழே இந்த நாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. ஸோ ஆகையினால ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி பேசவே கூடாது. இதை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்குது. கேரளாவில் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லாம் வெளியே வருதுல்ல, அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேரளா காங்கிரஸை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல்லையும் இந்த மாதிரி தான் நடக்குது, அரசியல்லையும் இந்த மாதிரி கேஸ்டிங் கவுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணால் தான் மேலே வர முடியும்னு சொல்லி வாயை மூடல அவங்க, கட்சியை விட்டு அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆகையினால பெண்களோட ஃப்ரீடத்தை பற்றினா நீங்கள் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்து. ஆனால் இதில் இருக்கிறதுலே வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் பவுடர் பூசி போட்டு வச்சு விபூதி போட்டு இந்த கொண்டையெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அமிச்சாலும், அதாவது குழந்தை படிச்சிருந்தால் தான் எக்ஸாமில் பாஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ராகுல் காந்தி அவர்கள்ட்ட ஒரு அங்கே இருக்கக்கூடிய யூஎஸில் ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குறார், சார் இந்த இண்டி அலையன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அந்த கேள்வி முக்கியம் கிடையாது, ஆனால் இண்டி அலையன்ஸ்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, வாயிலடிங்க வாயிலடிங்க, கிளீனிங்னு சொல்லாதீங்க, அபிஷேகம்னு சொல்லுங்க அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. இண்டி அலையன்ஸுங்கிறது பாஜக வச்ச பேர். இதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருந்தார். அந்த பையன் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டான், சார் அப்போ அந்த இந்தியாவில் ஏக்கு அர்த்தம் என்ன? அதுதான் அலையன்ஸு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அலையன்ஸு? இந்தியா அலையன்ஸ்ன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்க? அதாவதுரா தம்பி, அதை வர கேட்டுப்பிட்டியா அப்படின்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ தான் இவரோட ப்ரிப்பரேஷன், இவ்வளோ தான் இவரோட புரிதல். இப்போ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவரோட டெக்னிக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கேஸ்ட் சென்சஸ் வேணும், ஜாதி அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் இம்போசிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ரெண்டாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு. மூணாவது ரிலீஜியன், அதாவது மதம். இது மூணுத்தையும் எப்படி வச்சு பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பண்ணி ஆண்டுகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மூணையும் இவர் கையில் எடுத்திருக்காரு. இதில் இவர் படுதோல்வி அடைவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள் விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய் ஹிந்த். பதிவு நிறுத்த என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சேஃபாக இருங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸில் போயிட்டு எல்லா இடத்துலையுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, குறிப்பாக சைனாவில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, வியட்நாமில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யை அவர் சொல்லியிருக்காரு.
இதுக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸே இருக்குது. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை சைனாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சைனாவை பற்றி இவர் ஏன் இவ்வளோ அக்கறைப்படுறாரு, சைனா கூட சைலண்ட்டாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா கூட இவர் என்ன டீல் சைன் பண்ணார் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள்லாம் எழுப்பணும். இவர் இந்திய குடிமகனா இல்லை பிரிட்டிஷ் குடிமகனா அப்படிங்கிற அந்த கேஸோட வெர்டிக்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இவங்க ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும், மறுபடியும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாரு அப்படிங்கிறதான் பல பேரோட நம்பிக்கை. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம், வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.